Hi friends, good morning. It's June 9th, Friday morning. என் பையன் லக்கிக்கு இன்றைக்கி தாங்க பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணுங்கள், பிளெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் என் பசங்களுக்கு ரொம்ப தேவை. ஷவர் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிளெஸ் பண்ணி அவர் நல்லா படிக்கணும்னு சொல்லி பிளெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வந்திருந்தோம். அதாவது எங்கள் பக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் இருக்குது, பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில். அந்த கோவிலுக்கு தான் அபிஷேகத்துக்காக வந்திருந்தோம். வெள்ளிக்கிழமை இங்கே வந்து பத்மாவதி தேவிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து காலையிலேயே பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அபிஷேகம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டிவைனாக இருந்தது, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப இப்போ தான் வந்து புதுசாக இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மனோட உச்சியில் வந்து வெட்டி வேறு வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, பன்னீர், இளநீர், எது ஊற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி வெட்டி வேறு வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்க்குறேன். நீங்கள் என்றைக்காவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் வந்து நார்மல் அபிஷேகம், பால், தயிர், பன்னீர் எல்லாம் ஊற்றி நார்மலாக ஊற்றுறத தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வேறு தலையில் கிரீடம் மாதிரி வச்சு நான் பார்த்ததில்லை. இங்கே எல்லா சாமியும் இருக்குது. சிவன் இருக்குது, பெருமாள் இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது. இந்த உற்சவ விக்கிரத்தெல்லாம் வந்து கிளாஸ் டோர்ஸில் வச்சு ரொம்ப செக்யூர்டாக நல்ல அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ நாங்கள் வந்து பிரசாதம் கொண்டு போன கேசரி பிரசாதம் எல்லாருக்கும் பஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வர வழியில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பேக்கர்ஸ் பை பான்ஸ்ன்ற ஒரு ஷாப்புக்கு போய் நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது திருப்பத்தில் இந்த ஷாப் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. காலையில் 10:30 இந்த டைம் எப்படி உச்சி வேல் மண்டையை பிழக்குது பார்த்தீங்களா, உள்ளே போன உடனே குழு குழுன்னு ஒரு ஃபீலு. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு தடவை எங்கள் தம்பி பிரவீன், காவ்யா, நானும் மூணு பேரும் வந்திருந்தோம் இங்கே கேக் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணோம் நாங்கள் இங்கே தான் கேக் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. லக்கி கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால கிரிக்கெட்டோட தீம்லேயே நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். இது தாங்க கேக். நல்லா இருக்கா? நாங்கள் சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து அந்த என்னது ப்ளூபெரியா, ப்ளூபெரி கேக் தான் ஸ்பை, அந்த ஃப்ளேவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லக்கிக்கு பர்த்டேக்கு நான் எல்லாத்தையும் பின்னாடி இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் நான் தாங்க பண்ணேன். இல்லை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கட்டி ஒட்டி வச்சேன். ஸோ முடியலங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வெயிலாக அனல் எங்கள் ஊரில், முடியல. உங்கள் ஊரில் கூட நீங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா? டெய்லி நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்குதுங்க இன்னும் இங்கே. ஸோ பாட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து, ஆதி பையன் தெரியல குட்டியாக இருந்தானா அதனால தூக்கி மேலே உட்கார வைக்க சொன்னேன். ஆதியை வந்து நான் வந்து டியூஷனில் எழுதலை படிக்கலன்னா நான் மிரட்டுவேன். எப்படி மிரட்டுவேன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் எடுத்துக்கிட்டு கூகுளில் வந்து போலீஸ் இமேஜஸை வந்து சர்ச் பண்ணி அதை காட்டினேன்னா அவர் பயந்துருவார். ஸோ அங்கே நெருப்பு இருக்குது டேபிள் மேலே, அதனால டேபிள் மேலே உட்கார மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால தான் அகில் தூக்கிக்கிட்டான் கேமராவில் தெரியலன்னு சொல்லி. ரொம்ப ஜூட்டு, ரொம்ப சுட்டி பையன். நான் வந்து பசங்களை என்றைக்கும் அடிக்க மாட்டேன். எப்பயாவது சாப்பிடல பசங்க ஏதாவது இது பண்ணாங்கன்னா தான் கொஞ்சம் மிரட்டுவேன். மற்றபடி இந்த ஆதி பையன் எனக்கு ரொம்ப பெட்டு, ரொம்ப செல்லம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு குழந்தை எனக்கிட்ட ஒட்டிக்கும். அந்த குழந்தைய வேறு ஸ்கூலுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகும்போதோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ ஹாப்பி பர்த்டே. கேக் கூட கட் பண்ணியாச்சு, விஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி கேக் கட் பண்ணி இந்த மாதிரி பர்த்டேக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. எங்களோட பர்த்டேக்கெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் எங்கள் அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பா அடுத்த வாரம் எனக்கு பிறந்தநாள்ப்பா அப்படின்னோடனே எங்கள் அப்பா வந்து ஆமாம் இது கொன்னும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து காசு கொடுப்பாரு. ஏன்னா அப்போ ஃபினான்ஷியல் இது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த காலத்தில் வந்து பர்த்டேன்றது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. புது துணி வாங்கி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது அம்மா பண்ணுற சக்கரை பொங்கலோ பாயசமோ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறது தான் வழக்கம். நாங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பர்த்டேலாம் நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ தாங்க எல்லாத்துக்குமே கேக்கு, எல்லாத்துக்குமே கேக்கு தான். கேக்கு செலப்ரேஷன்ஸு, அது செலப்ரேஷன்ஸ்க்கு டெக்கரேஷன்ஸு, இது எல்லாமே நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கு. நம்ம காலத்துலலாம் அந்த மாதிரி இல்லை.
ஆமாங்க, எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 40 இயர்ஸில் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் வந்து புதுசாக பார்க்குறேன். எல்லாருமே ஈவன் சின்னவங்க பெரியவங்க, நாங்கள் இந்த நியூ இயர் 2023 December 31st நைட்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பினோம். கிளம்பி இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஆகும் எங்கள் வீட்டுக்கு. வழி நெடுக்கவே நாங்கள் எல்லாரையும் பார்த்தோம். அவங்கவுங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு ஒரு கடைக்கு போய் கேக் பாக்ஸோட தான் வீட்டுக்கே போயிட்டுருக்காங்க. கேக்கு அப்படியே கேக் அப்படியே அடுக்கிட்டாங்க. கேக் வந்து இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே கேக்கு, செத்தாலும் கேக்கு, வாழ்ந்தாலும் கேக்கு. நான் ரீசெண்டாக ஒரு FB-ல ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டோட செத்துப்போன ஃபஸ்ட் ஆனிவர்சரி, அதுக்கும் கேக் வெட்டி ஒரு அம்மா கொண்டாடிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுங்க, இப்படி இருக்குது. இந்த கேக்கில் போடுற கலர்ஸ் எல்லாம் எடிபிள்னு தான் சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்கு வந்து ஃபேக்ட்ன்றது எனக்கு தெரியல. அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, கிஃப்ட் கொடுக்குற படலம் தானே, கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாம். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து லக்கிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. லக்கி ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து பென்சிலு, ஸ்கேலு, எரேசர், ஷார்ப்னர்லாம் செட்டாக ஒரு பேக்கில் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தோம். ஸோ வெஜிடேபிள் அந்த பொட்டேட்டோ பேட்டிஸும் அப்புறமா கேக் தான் வந்து ஸ்நாக் ரெடி பண்ணியிருந்தேன் நான் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே பசங்க ஒன்றா உட்காந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதிக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது எல்லாரும் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்குறதுக்கு. அவர் வந்து அவர் கொடுத்த கிஃப்ட் வந்து இது என்னோடய கிஃப்ட் தான், எனக்கே ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த ஸ்பைடர்மேன் வாட்ச் வந்து அகில் தான் லக்கிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி அனிமேஷன், இந்த மாதிரி கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல இது பிடிக்கும் அவனுக்கு. அதனால் இந்த மாதிரி வாட்ச் தான் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். ஸோ இது வந்து லலித் வேணு கொடுத்த கிஃப்ட்டு. அந்த பிளாக் கலர் செக் ஷர்ட் போட்டுட்ருக்கான் பாருங்கள் லக்கி பக்கத்தில், அவன் தான் லலித் வேணு. அவனும் லக்கியும் ஆதியும் மூணு பேரும் பயங்கர தோஸ்துங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மூணு பேரும் ஒன்றா தான் உட்காருவாங்க டியூஷனில். ரெஸ்ட் ரூம் போனோன்னா மூணு பேரும் ஒன்றா தான் போவாங்க. தண்ணி குடிக்கணும்னா மூணு பேரும் ஒன்றா தான் குடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே. ஸோ நம்ம லலித் வேணு வந்து லக்கிக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தான். ஸோ லக்கி வந்து நாங்கள் மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மூணு பேரோட ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வைக்கணும்னு சொல்லி அப்போவே சொல்லிட்டான். அதுதான் நாங்கள் இதுக்கப்புறம் ரெடி பண்ணி ஒரு நாள் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக போடுறேன். இப்போது ஃபைனலாக வந்து நம்ம ஆதித்யா கொடுத்த கிஃப்ட் தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஆதித்யாவுக்கு லக்கி ஓப்பன் பண்ணிகிட்ருக்கும் போது. ஆதித்யா வந்து ஒரு கலரிங் பேலெட்டு, வாட்டர் கலர்ஸ் தான் கிஃப்டாக கொடுத்துருந்தான். லக்கி ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணுவான், கலரிங்கும் பண்ணுவான். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்றைக்காவது டைம் கிடச்சிதுன்னா அந்த ட்ராயிங் அண்ட் கலரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப எக்ஸ்பர்ட்டடாலாம் இல்லை, அவனே சும்மா பார்த்து அப்படியே ட்ரை பண்ணி கலர் பண்ணுறது தான். ஸோ நான் எனக்கு கூட வந்து பசங்களை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் என்னென்னா என்னோடய டைம் ஷெட்யூல் அந்த மாதிரி செட் ஆகலை, அதனால் வந்து நான் எதுவும் கற்றுக் கொடுக்க முடியல. இது வந்து சஹஸ்ரா கொடுத்த கிஃப்ட். சஹஸ்ரா வந்து மொத்த செட் அப்படியே வந்து ஸ்கெட்ச் பென்ஸ், அப்புறம் கலர்ஸ் எல்லாமே, பென்சில், ஸ்கேலு, ரூலர் எல்லாமே இருந்தது அதில். சஹஸ்ரா வந்து ரொம்ப நல்ல டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸர். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கா, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப அழகாக வந்து டான்ஸ் ஆடுவார், ரொம்ப இன்டெலிஜென்ட் கேள், ரொம்ப நல்லா படிப்பான். அப்புறம் லலித் வேணு கூட நல்லாவே படிப்பான். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும் லலித் வேணோடது. ஸோ இது தாங்க லக்கிக்கு வந்த கிஃப்ட்ஸ். இந்த கிஃப்ட்ஸில் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமா பார்க்கலாம். என்ன சினிமா இது தாங்க நாங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ்.
ரிட்டன் கிஃப்ட்ஸ் பிடிச்சிருக்கா? நான் வந்து பசங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு தான் யோசிப்பேன். அதனால தான் இந்த மாதிரி தான் கிஃப்ட்ஸ் கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் கலரிங் புக்ஸ் தான் பிளான் பண்ணேன். ஸோ கலரிங் புக்ஸில் வந்து என்னென்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, எல்லாம் வந்து ஃபில்டர்டு கலரிங் புக்ஸ் தான் கிடைச்சிது. இது தாங்க நான் சொன்ன சினிமா பார்த்தீங்களா. அந்த வாட்சில் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வருது. இந்த பிக்சர்ஸோட நேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சக்திமான், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மூணு தாங்க எனக்கு தெரிஞ்சது. ஹீமேன் இதுதான் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக இருக்குது. இந்த நேம்ஸும் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, இவங்களை நான் பார்த்ததும் இல்லை. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த இவங்க யாருன்னு தெரியும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களே வந்து ஃபிலிம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பர்த்டே பார்ட்டியை. டியூஷன் இல்லை, பேக் இல்லைன்னொன்னே ஆதித்யா ஒரே ஜாலியாக வந்தார். அப்புறம் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தட்சிணாமூர்த்தியோட ஸ்லோகம் சொல்லி கொடுப்போம். அது சொன்னால் டெய்லி பசங்களுக்கு நல்லா படிப்பு வரும்னு சொல்லி தேவான்ஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் எங்கள் ஸ்கூலில் இருக்கான். அவங்களோட பேரண்ட் தான் எனக்கு இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த ஸ்லோகத்தை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கழுதருளக்கே அப்புறம் என்னோட பெரிய பையன் அகிலோட ஃப்ரெண்ட் ஜெதின் வந்திருந்தான். அவனும் லக்கிக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தான். டாக் வந்து இந்த தலையாட்டி பொம்மை மாதிரி கார்ல எல்லாம் வைப்போம் இல்லைங்களா நம்ம அந்த பேலட் மேலே, அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தான். பட் அந்த கிஃப்ட் வந்து பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிஃப்ட்டு. அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாருமா சேர்ந்து, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த டாகுக்கு கழுத்தில் போடுறதுக்கு ஒரு தங்கச்சங்கிலி மாதிரி ஒரு செயின் வேற கொடுத்துருந்தாங்க, அதுதான் அந்த டாக்லேயே ஹைலைட்டு. நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த டாகை வந்து அது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து தலையாட்டிகிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த டாகுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு அந்த டாக் டீட்டெயிலாக. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அவ்வளோ அழகாக அந்த டாகை வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி பார்ட்டிக்கு வந்து என் தம்பி வரணும், என் சின்ன தம்பி பிரவீன். அவன் இன்னும் வரலை, அவனுக்காக தான் வெயிட்டிங். பட் அவன் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கிளம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணிவிடுங்க, பசங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்லிட்டான். அதனால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் கட் பண்ணி பார்ட்டியை முடிச்சிட்டோம். பட் ஆனால் அவங்க இங்கே இல்லைன்றது தான் ஒன்று. பட் எங்கள் காவ்யாவும் சரி பிரவீனும் சரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ எங்கே போயிருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் ஷவர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்த என் தம்பி பிரவீன் வந்துட்டான். இன்றைக்கி எங்களோட பர்த்டே பார்ட்டி இப்படி தாங்க போச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.